மறுமையை ஒப்பிடும் பொழுது, மறு உலக வாழ்க்கையை ஒப்பிடும் பொழுது, இந்த உலக வாழ்க்கை எப்படி தெரியுமா? ஒரு கடலில் ஒரு ஆள்காட்டி விரலை முக்கி எடுத்தால் அந்த கடலின் நீரிலிருந்து எவ்வளவு சொட்டுகள் இந்த கரத்தில் ஒட்டுமோ அதுதான் துன்யா என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அந்த சொட்டக்கூடிய அந்த ஒரு சொட்டு தண்ணீர் அதுதான் இந்த துன்யா. மீதி இருக்கக்கூடிய அந்த கடல் அளவு அளக்க முடியாத அந்த நீளமும் அகலமும் உள்ள அந்த இடம் மறு உலக வாழ்க்கை என்று அல்லாஹுடைய தூதர் துன்யாவை புரிய வைப்பதற்காக சொன்னார்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், இன்னத் துன்யா ஹுல்வத்துன் ஹதிரா, இந்த உலக வாழ்க்கை செழிப்பானதும் பசுமையானதுமாகும். அல்லாஹ் இந்த உலகத்தில் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கி இருக்கிறான், நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக. இந்த துன்யாவை அஞ்சிக் கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். இந்த துன்யாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன்? இந்த துன்யா அல்லாஹை விட்டு உங்களை திருப்பிவிடும், மறுமையை விட்டு திருப்பிவிடும், உங்களுடைய மரணம் என்ற நினைவை உங்களுக்கு மறக்கடிக்க செய்துவிடும். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுகும் வலா அவுலாதுகும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, இந்த உலக வாழ்க்கையோ, இந்த உலக வாழ்க்கையின் செல்வமோ, குழந்தைகளோ உங்களை அல்லாஹ்வின் நினைவிலிருந்து திருப்பிவிட வேண்டாம். யாரை திருப்புகிறதோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், ஃபத்தகுத் துன்யா, இந்த துன்யாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் எமக்கு ரசூலாக அனுப்பப்பட்ட அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யாவை எப்படி புரிந்தார்கள் தெரியுமா? எனக்கும் மறுமைக்கும் உள்ள உதாரணம் என்னவென்றால், எனக்கும் இந்த துன்யாவிற்கும் உள்ள உதாரணம் என்னவென்றால், ஒரு பயணத்திலே பயணிப்பவன் ஒரு மரத்தின் நிழலிலே ஓய்வெடுத்து, சிறிது நேரம் ஓய்வெடுத்து எப்படி கிளம்பி செல்வானோ அதுதான் எனக்கும் துன்யாவுக்கும் உள்ள உதாரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆம், இதுதான் இந்த துன்யாவுடைய மதிப்பு. எதற்காக நாம் வாழ்கிறோமோ, எதற்காக இரவும் பகலும் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் ஒப்படைக்கிறோமோ அதுதான் இந்த துன்யாவுடைய மதிப்பு. ஆனால் மறுமை எமக்காக தயாரிக்கப்பட்ட அல்லாஹுவை அஞ்சக்கூடிய முத்தகீன்களுக்காக, அல்லாவிற்கு கட்டுப்பட்ட அல்லாவுக்கு கட்டுப்பட்ட அடியார்களுக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய மறு உலக வாழ்க்கையின் மதிப்பு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்திலே உங்களில் உங்களுக்கு ஒரு சாட்டையின் அளவு இடம் கிடைப்பது, ஒரு சாட்டையின் அளவு. இன்னொரு ஹதீஸில் உங்களுடைய பாதத்தின் அளவு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இடத்தை சொந்தமாக்குவது ஹைரும் மின துன்யா வமா அலைஹா, இந்த உலகத்தையும் இந்த உலகம் சுமந்திருக்கக்கூடிய அனைத்தையும் கொடுத்தாலும் அந்த சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு இடத்தை கூட உரித்தாக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், சொர்க்கத்திலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கக்கூடிய ஹூரிலின் பெண்கள் இந்த உலகத்தை திறந்து பார்த்தால் இந்த உலகம் முழுக்க வெளிச்சமாகிவிடும், இந்த உலகம் முழுக்க நறுமணமால் சூழ்ந்துவிடும். அந்த ஹூரிலின் பெண்கள் தலையில் போட்டிருக்கக்கூடிய முந்தானை, அந்த முந்தானையில் இருக்கக்கூடிய ஒரு முத்து ஹைரும் மின துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகத்தையும் இந்த உலகம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், மரகதம், எத்துணை செல்வங்களை நீங்கள் கொடுத்தாலும் அந்த ஒரு முத்துக்கு ஈடாகாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இதில் எந்த பார்வையில் எம்முடைய கவனம் அதிகமாக இருக்கிறது? அழிந்து போகக்கூடிய இந்த துன்யாவுடைய பார்வையிலா, அழியாத அந்த மறுமையுடைய பார்வையிலா? எம்முடைய முன்னாள் அறிஞர்களில் ஒருவர் சொன்னார், இந்த துன்யாவுடைய மதிப்பை நாம் எப்போது உணர்வோம் தெரியுமா? எப்போது இந்த துன்யா எம்மிடத்திலே மதிப்பற்றதாக மாறுகிறதோ அப்போதுதான். எப்போது மதிப்பற்றதாக மாறும்? நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும். அந்த நாளிலே எந்த ஒரு குழந்தையும் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது, எந்த ஒரு தந்தையும் குழந்தைக்கு உதவி செய்ய முடியாது. யௌமை யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, தன் சகோதரனை பார்த்து சகோதரன் விரண்டு ஓடுவாள், தந்தையை பார்த்து தாய் விரண்டு ஓடுவாள், கணவனை பார்த்து மனைவி விரண்டு ஓடுவாள். இப்படி ஒவ்வொருவரும் அவர் அவர்களின் நிலைமைகளை தேடி விரண்டு ஓடுவார்கள். துன்யா மதிப்பற்றதாக அவனுக்கு மாறும். அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், யா அல்லாஹ், நான் வாழ்ந்து வந்த இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை, இதில் எது வேண்டும் யா அல்லாஹ் அதை கொடுக்கிறேன், இந்த நாளுடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு,
யா அல்லாஹ், என் தந்தை வேண்டுமா, என் தாய் வேண்டுமா, என் மனைவி வேண்டுமா, என் குழந்தைகள் வேண்டுமா? குர்ஆன் சொல்லுகிறது, யா அல்லாஹ், அவற்றை அனைத்தையும் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், என்னை மட்டும் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். இந்த துன்யாவிலே யாருக்காக வாழ்ந்தான்? தன்னுடைய பிள்ளைகளுக்காக இரவையும் பகலையும் கழித்தான். தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த சுகத்தையும் இழந்தான். இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுடைய பொருளாதாரத்திற்காக தன்னுடைய வாழ்க்கை அனைத்தையும் இழந்து விட்ட அந்த அடியான், மறுமை என்ற வரும்பொழுது, உண்மையான நாள் என்று வரும்பொழுது, இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு மதிப்பில்லை என்று தெரியும் பொழுது மனைவியை ஒப்படைப்பான், பிள்ளைகளை ஒப்படைப்பான். அப்போதுதான் அவனுக்கு புரியும் இந்த துன்யாவுடைய மதிப்பு என்று எம்முடைய அறிஞர்களில் ஒரு அறிஞர் கூறினார்.